ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செம பிரைட் அண்ட் சனி வெதருங்க. ரியோ டி ஜெனரோவில் பிரேசிலில் நான் எங்கே இருக்கேன்னா, அது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே வியூ பாருங்கள். கேபிள் கார் வந்து என் தலைக்கு மேலே போயிட்டுருக்கு. பிரேசில் ஃப்ளாக் பாருங்கள். அதுதான் பேஸ் ஸ்டேஷன், அது உள்ளே தான் போகுது கேபிள். ஓகே, சர்ப்ரைஸ் போகிறோம். இந்த இடம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இங்கே சைடு வந்திருந்தீங்கன்னா, இது வந்து சுகர் லோஃப் மவுண்டன். நான் இப்போ இங்கே இருக்கிற இடம் வந்து சுகர் லோஃப் கேபிள் கார். நம்ம கேபிள் கார் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும், பட் இது வந்து இந்த ரெண்டு மவுண்டன். இங்கே பாருங்களேன், இங்கே இந்த வியூ இங்கே போய் பாருங்க. இங்கேருந்து போயிட்டு அந்த மவுண்டன், திருப்பி அங்கேருந்து திருப்பி அந்த மவுண்டனுக்கு போகுது. அது ஏதோ ரெண்டு கனெக்டிங் பாயிண்ட்ஸ், அது பேர் வாயிலேயே நுழையில எனக்கு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க, நான் வேணால் படிக்கிறேன் உங்களுக்காக. இங்கே பாருங்கள், இது வந்து ரன்ஸ் பிட்வீன் ட்ரையா பெர்மெலா அண்ட் மோரோடா உர்சா. கண்டிப்பாக வளர்றேன்னு நினைக்கிறேன். ஏதோ பிரசிலியன் போர்ச்சுகீஸ் நேமு வாயில் வரல, பட் இது ரெண்டு கனெக்டிங் பாயிண்ட் எனக்கும் தெரில. நான் அதை இப்போ தான் வந்து கேபில் வந்து இறங்கினேன். நான் காலைல வந்து அந்த கிரைஸ்ட் த ஸ்டாச்சு போயிட்டு, இந்த ரெடிமர் ஸ்டாச்சு பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 20 minutes தான். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த கிரைஸ்ட் த ரெடிமர் போயிடுங்க. அது நான் தங்கியிருக்கேன். நீங்கள் கோபகபானா அந்த லொக்கேஷனில் ஸ்டே பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஒரு 20 பிரசிலியன் ரீஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் தான். திருப்பி அங்கேருந்து ஒரு 15 minutes கிரைஸ்ட் த ரெடிமர்லேருந்து ஒரு 15-20 minutes சுகர்லோஃப் வந்தாச்சு. அதனால் கம்யூட் பஸ்ஸு கூட போகலாம், பட் கேபில் ரொம்ப காஸ்ட்லி இல்லை. ரொம்ப ஆல்மோஸ்ட் 15 minutes வந்துட்டாங்க. நீங்கள் யூபர் புக் பண்ணிங்கன்னா சீப் தான், ஆக்சுவலாக பக்கத்துலேயே வந்தாச்சு. ஸோ இந்த இன்னைக்கு இதை தான் பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷனில் தான் இருக்க போகிறேன் நான். ஸோ நான் போனதில்லை இங்கே. இப்போ தான் இந்த கேபிள் கார் நம்ம ஆஸ்திரேலியா வேலட்லாம் போயிருக்கோம், இங்கே போனதில்லை. இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் 1300 feet நினைக்கிறேன் இந்த சுகர்லோஃப் மவுண்டன். அது வந்து இட்ஸ் லொக்கேட்டட் அட் குணாபரா பேன்னு நினைக்கிறேன். நம்ம மேலேருந்து ஏரியல் வியூவில் அந்த கம்ப்ளீட் சிட்டியும் அந்த அட்லாண்டிக் ஓஷனில் எப்படி இருக்குது, அந்த சிட்டி ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பேசாமல் நம்ம நேராக போயிட்டு அந்த இடத்துல என்னென்னு தெரியல, வாக் பண்ணி பார்ப்போம். அதுதான் பேஸ் ஸ்டேஷன், அங்கே தான் போய் ஏறணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அப்படியே, நான் நான் தான் ஃபஸ்ட் டைம்னால தெரியல, போய் செக் பண்ணி தான் பார்க்கணும். ஆமாங்க, இங்கேயும் பீச் கல்ச்சர் தான் பிரேசிலில், உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் செப்பரேட்டாக பீச் வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். இது வந்து இங்கே வந்து எல்லோரும் இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க வீட்டில். இப்போ நம்ம இந்த லொக்கேஷன் வந்து கேபிள் காருக்கு தான் வந்தோம். இது வந்து பீச் லொக்கேஷனுக்கு வரல, ப்ராப்பர்லி செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறோம். போலீஸ் மாமா காப்பலாம் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த மவுண்டனு. கேபிள் கார் அங்கே இருக்குது, அப்படி இங்கேருந்து போயிட்டு கேபிள் காரு. இது ஃபுல்லாக பீச் இங்கே, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. நம்ம அந்த சைட்லேருந்து தான் வந்தோம். ஆக்சுவலாக கேபிள் கார் பேஸ் ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பேஸ் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வாங்க, இங்கே ஜஸ்ட்டு பீச் மாதிரி இருக்குது. நல்ல ப்ளாஸ், நல்ல இங்கே ஒரு பீச் மாதிரி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம் ஆக்சுவலாக. வாங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நம்ம போயிட்டு பேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேபிள் கார் ஏறுவோம். அப்புறம் செப்பரேட்டாக வீடியோ வந்து நான் பீச்சுக்குன்னு செப்பரேட் நிறைய பீச்சஸ் இருக்குது, நிறைய போகிறோம். அது ஒரு வீடியோவை அப்புறம் போடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் கேப் வந்து இறங்கிச்சு. இங்கே தான் வந்து பஸ்ஸு கேப்லாம் இங்கே வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நம்ம அந்த பின்னாடி தான் போகணும். அந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குல்ல, அது பின்னாடி தான் போயிட்டு அந்த பீச் மாதிரி பார்த்துட்டு வந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸ் கேபிள் காருக்கு. ஸோ அதை செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு மேலே பேஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன். மேலே போயிட்டு அப்படியே போகணும்னு நினைக்கிறேன் கேபிள் காருக்கு. நம்ம வாங்க நேராக அப்படியே உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். உள்ளே டைரெக்டாக போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், நம்ம இதான் என்ட்ரன்ஸ். இப்படி தான் வந்தோம். அங்கே டிக்கெட் செக் பண்ணுவாங்க, அப்படியே நடங்க. இப்படியே ஏறினீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் பேஸ் ஸ்டேஷன். மேலே போக இங்கே பாருங்கள், அதான் பேஸ் ஸ்டேஷன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கனெக்டிங் பாயிண்ட். இப்போ ஒரு சூப்பராக போகுது. ஸோ இங்கேருந்து போயிட்டு அந்த பாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, திருப்பி அங்கேருந்து
அந்த இங்கே அங்கே ஒரு மவுண்டன் இருக்கு இல்லையா, அது செகண்ட் பாயிண்ட்டு. அப்புறம் அப்படியே ரிட்டர்னு. ஸோ அதான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து போயிட்டு அப்படியே ரிட்டர்னு ஃபுல்லாக கேபிள் காரில் பார்க்கலாம். ஏரியல் வியூவில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லாண்டிக் ஓஷன் பாருங்கள், கேபிள் கார் கிளம்பிடுச்சுங்க. இதுதான் பேஸ் ஸ்டேஷன் பின்னாடி. Wow, fine, it's beautiful. View parking is stunning, alla. சமையல் நம்ம இப்போ போகிறது வந்து அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு, மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். அங்கே போகலாம், அதான் செகண்ட் பாயிண்ட். அது ஆமாங்க, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இறங்கிட்டோம். திருப்பி இங்கே ஒரு ஜஸ்ட் லுக் அவுட் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறேன். அது திருப்பி கண்டினியூ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இதுதான் பேஸ் ஸ்டேஷன். கீழே தான் இப்படி தான் போகுது கேபிள் கார், இப்படி தான் போகுது. மேலே வருது பாருங்க. இங்கே பாருங்க, இதான் பேஸ் ஸ்டேஷன். இங்கே தான் வந்து இறங்கணும் இல்லையா. இதை ஃபஸ்ட் பாயிண்டோட பேஸ் ஸ்டேஷன் இது. அதுக்கப்புறம் இந்த லுக் அவுட் ஏரியா உள்ளே இருக்குது, அழகாக போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இல்லை? வாவ். அங்கேருந்து வந்தோம். அந்த பீச் பாருங்கள், அந்த பீச் போனோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த தான் அந்த பீச். அங்கே பாருங்கள், பேர் என்னன்னு தெரியல, அப்புறமா நான் போடுறேன். நான் அங்கே பாருங்கள், இந்த கிரைஸ்ட் ரெடீமர் இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்களா, என் கைக்கு பின்னாடி பாருங்கள். தெரியுதான் தெரியல, நேராக என் கைக்கு பின்னாடி பாருங்கள் அந்த ஸ்டாச்சு. அதுதான் முன்னாடி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த கிரைஸ்ட் அந்த ரெடீமர். நம்ம இந்த லுக்கோட்டில் போயிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் போகலாம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், கேபிள் கார் கிளம்பு. பண்ணி பக்கத்தில் காட்டுறேன். பைதவே வந்து டிக்கெட் எவ்வளோ? டிக்கெட் எல்லாமே 30-40 பிரேசிலியன் ரியல்ஸுங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் முதலே புக் பண்ணிடுங்க, ஆன்லைன்லேயே பண்ணிடுங்க. சிம்பிள் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் கிளம்புங்க. இது பேஸ் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். தட்ஸ் நேராக போய் பார்க்கலாம். வா வெளி பாருங்க, செம கூல் இல்லைங்க.
எக்ஸ்போர்ட் பாயிண்ட். செம பியூட்டிஃபுல்லாக செம ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. கொஞ்சம் வெயில் இருக்குது பட் இருந்தாலும் தெரியல அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா அந்த வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த வழியாக தான் வந்தோம். நாம் வாங்க செகண்ட் கனெக்டிங் பாயிண்ட்டுக்கு போகலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம் கேபிள் காரில். இப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே நல்ல ஒரு கேஃபேலாம் இருக்குது, வந்து காஃபி குடிக்கணும் குடிங்க. ஸ்டன்னிங்காக இருக்குங்க லொக்கேஷன். அது இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டோட நல்லாயிருக்கு பாருங்க. வாவ், ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நம்ம அப்படியே கீழே போயிட்டு இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு, இங்கே தான் போகணும். இந்த செகண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்தவுடனே இந்த லுக் அவுட் வந்து மறந்துடாதீங்க, விசிட் பண்ணுங்கள். இங்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கலாம், ரொம்ப செமையாக இருக்குங்க லொக்கேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செகண்ட் கேபிள் கார் பிடிச்சிட்டு மேலே போகலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. பாருங்க, இது வந்து செகண்ட் கேபிள் கார் போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே போகும் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் வந்தாச்சு. செகண்ட் பாயிண்ட்டில் வந்து ஒரு சின்ன லுக் அவுட் மாதிரி இருக்கு. ரெண்டு லுக் அவுட்டுமே பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ மேலே கீழே பயங்கர வெயில், மேலே பயங்கர ப்ரீஸாக கோல்டாக இருக்குது. பட் வண்டர்ஃபுல் பிளேஸ், செமையாக இருக்கு. செம வெயில், ஆனால் இங்கே மேலே வந்தோடனே வெயிலே தெரியல. நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குது, நிறைய மரம்லாம் இருக்குது. இங்கே பிளேஸில் நான் பார்த்த வரைக்கும் ரியோவில், அட்லீஸ்ட்டு ரியோ டி ஜெனரோவில் வந்து பயங்கர நிறைய ட்ரீஸ் இருக்குது, நிறைய ஃபுல்லாக நான் சிட்டி ஃபுல்லாகவே பார்த்தேன். ரொம்ப க்ரீனியாக இருக்குது, ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக செம வியூங்க, நல்ல காற்று, பயங்கர காற்று, பியூட்டிஃபுல் வெதர். ஆக்சுவலாக வெயில் கீழே பயங்கர வெயில் இருந்தது, அதனால் வெயிலே தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சுகர்லோஃப் மவுண்டன் வந்து மஸ்ட் விசிட்டுங்க. இந்த கேபிள் கார் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி அந்த ரெண்டு பாயிண்ட்டும் போய் செக் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்ல செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இங்கே தான் 20-25 நாள் இருக்க போகிறேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன்ஸ் பிரேசிலில் இருக்கிற டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து யூ ஆல் டேக் கேர், சி ஆல், பை.